Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சாதம் தனியா வைக்கவேனா நம்ம புளி கச்சலும் பண்ணாங்க. குக்கர்ல குயிக்கா கோவில் புளியோதரை செய்ய போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நான் வந்து குக்கர் வச்சிருக்கேன். இப்ப இதுல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் விடுறேன். நான் கொஞ்சமா வேர்க்கடலை வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலை தான் போடுறேன். இது கொஞ்சம் வறுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ வேர்க்கடலை வறுபட்டுருச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு வச்சிருக்கேன், அது போட்டுடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் கடுகு பொரியட்டும். கடுகு பொரியுது. நான் ஒரு 4 காஞ்ச மிளகாய் வச்சுக்க அதை போட்டுறேன். கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காய பொடி, கொஞ்சமா மஞ்சப்பொடி, இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த 1 கப் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சிருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி இந்த மாதிரி 1 கப் எடுத்திருக்கேன். இந்த 1 கப்பில் தான் நான் அரிசி எடுத்திருக்கேன். 1:2 ஊற்றணும். 1 கப் புளி தண்ணியும் 1 கப் தண்ணியும் ஊற்றுறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் ஊற வச்ச அந்த அரிசியை போட்டுக்கணும். அரை மணி நேரமாக அரிசி ஊற வச்சு வச்சிருக்கேன். நம்ம எப்பயும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி தான் வச்சிருக்கேன். போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மசாலா அரைக்கிறதுக்கு நமக்கு நான் ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் வேர்க்கடலை, 3 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, நான் கொஞ்சமா கட்டி பெருமாய் வச்சிருக்கேன், அதை போடலாம். இதை வந்து லைட்டா வறுத்துக்கலாம். இப்போ இதை வறுபட்டுச்சுன்னா 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை, இப்போ இதையும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இது வறுபட்டுருச்சு. இதை ஆற வச்சு நம்ம கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடர் மாதிரி. இப்போ பாருங்க, இதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாத்திருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, இந்த அளவுக்கு குறகுறப்பாக அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ நம்ம அந்த பொடிச்ச பொடியை போட்டுடலாம். இது எல்லாம் கரெக்டாக இருக்கும். நம்ம போட்டால் 200 கிராம் அரிசிக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இது கலந்து விட்டுடலாம். அவ்வளவுதாங்க, நம்ம கோவில் ஸ்டைல்ல புளியோதரை ரெடிங்க. இப்ப பாருங்க, நம்ம செஞ்ச இந்த கோவில் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. குயிக்கா பண்ணிடலாம். நல்லா டேஸ்டாவுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.